நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்ஸ் பார்க்கலாம் எப்படி ஈஸியா KSP வேல்யூ ஈஸியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு சில ட்ரிக்ஸ் பார்க்கலாம் இதுல மூணு ட்ரிக்ஸ் இருக்கு அத ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்து பாத்துங்க x பவர் x y பவர் y s பவர் x + y ஓகேவா அது x y ன்றது கொடுத்துக்கிற காம்பவுண்டோட ஆட்டம்ஸ் என்ன ஆட்டம்ஸ் இருக்குன்றது பவர் இருக்குது நம்பர் ஆஃப் அயான்ஸ் s ன்றது சாலிடிட்டி பவர் x + y இது கிளியரா நம்பர் ஆஃப் அயான்ஸ் அது ஆட் பண்ணிக்கலாம் ஓகே சோ ஃபார் எக்ஸாம்பிள் இது த்ரீ டைப் இருக்கு சரியா அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாருங்க டைப் 1 ab டைப் ab டைப் சோ ab டைப் கொடுத்தானா x வந்து a y வந்து b ஓகே x இருக்க நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து x b இருக்க நம்பர் ஆஃப் அயான்ஸ் y ஓகே அப்ப 1 1 தான் இருக்கு 1 பவர் 1 1 பவர் 1 s into x plus y 1 plus 1 1 plus 1 அப்போ 1 into s power 2 அப்ப s square அப்ப ksp வேல்யூ வந்து s square for ab type for example agcl இருக்கு agcl agmo3 இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் இருக்கு ஓகே இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ksp வேல்யூ s2 ஓகே சோ டைப் 2 பாருங்க டைப் 2 ab2 டைப் ab2 டைப் ab2 டைப்புக்கு எப்படி கண்டுபிடிக்க பண்ணலாம் பாருங்க சோ x என்றது a ஓகே y என்றது b b ஓட இருக்குங்க 2 இருக்கு சோ நம்பர் ஆஃப் அயன்ஸ் 2 வரும் இல்லையா அப்போ 1 பவர் 1 2 பவர் 2 2 பவர் 2 b ஆட்டம் ரெண்டு இருக்கு சோ 2 அதுடைய அயன்ஸ் 2 ஃபார்ம் ஆகும் சொல்யூஷன்ல 2 ஃபார்ம் ஆகும் இல்லையா சொல்யூஷன்ல 2 ஃபார்ம் ஆகும் இல்லையா a plus plus 2b minus அப்படினு வெச்சிருக்கேன் ஓகே சோ இங்க இருக்க நம்பர் ஆஃப் ஆட்டம் 2 அது ஃபார்ம் பண்ணக்கூடிய அயன்ஸ் 2 ஓகே அப்ப 2 பவர் 2 next solubility s s power 1 plus 2 okay so a வாட்டுடைய அயன்ஸ் 1 இருக்கு b வாட்டுடைய அயன்ஸ் 2 இருக்கு 1 plus 2 அப்போ 2 square 4 அப்ப s power cube so பாருங்க ab type க்கு ksp value ksp for ab type 4 s cube okay அதுதான் ksp for ab2 type okay இதுக்கு एग्जांपल्स பாருங்க கால்சியம் புளோரைடு கால்சியம் ஃப்ளூரைடு கால்சியம் குளோரைடு சோ இது மாதிரி இருக்கக்கூடிய சால்ட்டுக்கு KSP வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா இது மாதிரி ஃபார்முலாவில் ஈஸியாக சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி கே ஓட வேல்யூ கண்டுபிடிச்சி அப்புறம் KSP கண்டுபிடிச்சி அதெல்லாம் தேவையில்லை இது ஈஸியாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் டைம் த்ரீ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல் ஓஹெச் ப்ரைஸ் கொடுக்குறாங்க வச்சுங்க இது என்ன டைப் பாருங்க ஏ பி த்ரீ டைப் ஏ பி த்ரீ டைப் ஸோ என்ன பண்ண சப்ஸ்டிட் பண்ணீங்க நம்பர் ஆஃப் அயன்ஸ் ஏ ஏன்ற ஆட்டம் ஒன்று இருக்குது அதோட அயன்ஸ் ஒன்று தான் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணோம் அப்போ ஒன் பவர் ஒன் ஓகேவா நெக்ஸ்ட் பின்ற ஆட்டம் த்ரீ ஆட்டம் இருக்குது சொல்யூஷனில் த்ரீ அயன்ஸை ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா அப்போ த்ரீ பவர் த்ரீ அப்போ எஸ் இன்ட்டு ஒன் ப்ளஸ் த்ரீ ஓகே ஒன் பவர் ஒன்று ஒன்று தான் ஸோ த்ரீ பவர் க்யூப் டுவெண்ட்டி செவன் ஓகே த்ரீ க்யூப் டுவெண்ட்டி செவன் எஸ் பவர் ஃபோர் அப்போ டுவெண்ட்டி செவன் எஸ் பவர் ஃபோர்ன்றது வந்து ஏபி த்ரீ டைப் உடைய கேஎஸ்பி வேல்யூ ஓகே கேஎஸ்பி வேல்யூ வச்சுனா அதை வச்சு நம்ம சாலிபிலிட்டியும் கண்டுபிடிக்கலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குன்னு வச்சுங்க கேஎஸ்பி வேல்யூ வந்து ஃபோர் எஸ் கியூப்னு இருக்குனா அப்போ எஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் ரூட் ஆஃப் கேஎஸ்பி டிவைடட் பை ஃபோர் அவ்வளோதான் ஓகே கியூப் ரூட் ஆஃப் கேஎஸ்பி டிவைடட் பை ஃபோர்ன்றது தான் வந்து இதோட வேல்யூ ஸோ இங்கே எப்படி கண்டுபிடிப்பீங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேஎஸ்பி equal to s so in the formula also we cube root of ksp divided by 4 so mari s oda value calculate pannalam okay so solubility ni calculate pannalam adhe formula maathi ksp value calculate pannalam okay idha first trick in the format naam vechinga x power x y power y s power x plus y x y endradhu enna atom kuduthirukanga power endradhu number of ions solution level number of ions form pannadhu s endradhu solubility okay number of ions number of ions add pannalam okay next trick number 2 paakalam if two ksp values are given and asking solubility okay rendu ksp value kuduthe adanoda solubility kekkranga edanoda solubility adhigama irukum okay endha solubility solubility adhigama irukum indha mari question kettaanga namba direct ah ksp value vechi solubility predict panna mudiyadhu indha panna koodadhu okay adha solirukanga don't solve directly by using ksp value okay so value paathone namba idhu dhaan lowest solubility idha highest solubility da predict panna koodadhu for example paarenga KSP of AgCl AgCl is 10 power minus 10 okay va KSP of calcium fluoride
4 into 10 power minus 12. Okay, KSP value kuduthaachu. Okay, ரெண்டு சால்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு சால்ட்ட mix பண்ணிருக்காங்க. Which one has more soluble in water அப்படி क्वेश्चन கேக்குறாங்க. Okay, எந்த சால்ட் வந்து most soluble in water அப்படிமா क्वेश्चन கேட்டனா எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் AgCl எடுத்துங்க. AgCl AgCl plus plus Cl minus. ஆல்ரெடி KSP value பாத்துக்கிட்டோம். KSP equal to S square. அப்ப S is equal to solubility of AgCl equal to root of KSP. Okay? KSP value தெரியுமா? குடுத்துறாங்க 10 power minus 2. அப்போ solubility equal to root of 10 power minus 10 equal to 10 power minus 5 mole per liter. இது வந்து solubility of AgCl. Next is solubility of calcium fluoride. Okay? வா. Calcium fluoride பாருங்க. Calcium fluoride calcium 2 plus plus 2 F minus. So இதுடைய KSP value சொல்லுங்க. என்னது? 4 S cube. இல்லையா? 4 S cube ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். Okay, last page போய் பாருங்க. KSP value 4 S cube. இது வந்து என்ன என்ன டைப் இது? A B2 டைப். அப்போ இப்ப KSP value வந்து 4 S cube. நம்ம என்ன கேக்குறோம்? சாலிடிட்டி தான் கேக்குறோம். அப்ப சாலிடிட்டி equal to cube root of KSP divided by 4. Okay, so substitute பண்ணுங்க, value substitute பண்ணுங்க. Cube root of KSP value என்ன? 4 into 10 power minus 12 divided by 4. So 4, 4 cancel ஆகும். அப்ப 10 power 12 இருக்கு. 10 power 12 எப்படி எழுதலாம்? 10 power minus 4 into 3 எழுதலாமா? அப்ப அந்த cube root இங்க இருக்கக்கூடிய cube root cancel ஆகுது. அப்ப 10 power minus 4 mole per liter. Okay, so இந்த ரெண்டு வேலையில எந்த வேலையில அதிகமா இருக்கு பாருங்க. 10 power minus 5 moles per liter, 10 power minus 4 moles per liter. இது வந்து solubility of calcium fluoride. ஓகே ரெண்டு வேலையை கம்பேர் பண்ணுங்க. எந்த வேலை அதிகமா இருக்கு பாருங்க. 10 power minus 4 தான் அதிகமா இருக்கு. அப்ப கால்சியம் குளோரைடு தான் மோஸ்ட் சாலிபிள் இன் வாட்டர். ஓகே தென் கம்பேர் டு AgCl. பட் நம்ம டைரக்டா பார்த்தோம்னா டைரக்டா பாருங்க 10 power minus 10 10 power minus 12. நம்ம என்ன பண்ணிருக்கோம்? 10 power minus 10 தான் ஹையஸ்ட் வேல்யூ. அப்ப சாலிபிலிட்டி வந்து AgCl க்கு அதிகமா இருக்குன்றதை பிரெடிக் பண்ணிருக்கோம். அதனால தான் சொல்றது டோன்ட் சால்வ் டைரக்ட் பை யூசிங் KSP வேல்யூ சொல்லிருக்கேன். ஓகே இந்த வேல்யூ பார்த்த உடனே இதுதான் வந்து மோஸ்ட் சாலிபிள் அப்படினு பிரெடிக் பண்ணாதீங்க. நீங்க ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி சாலிபிலிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட் ட்ரிக் நம்பர் 3 பார்க்கலாம். இஃப் எனி ஆஃப் தி காமன் அயான் இஸ் ஆடட் சாலிபிலிட்டி ஆஃப் சால்ட் இஸ் டிகிரீசஸ். ஓகே ஏதாவது ஒரு காமன் அயான ஆட் பண்ணனா சொல்யூஷன்ல அதனுடைய சாலிபிலிட்டி டிகிரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு பீக்கர்ல AgCl solution இருக்கு. ஓகே சில்வர் குளோரைட் solution இருக்கு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் பண்றேன். சில்வர் நைட்ரேட் ஆட் பண்ணனும்னு வெச்சீங்க. இந்த solution என்ன ஆகும்? சில்வருடைய கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகும். இல்லையா? அதனால இப் எனி ஆஃப் தி காமன் அயான் AgNO3 லும் சில்வர் என்றது காமன், AgCl லும் சில்வர் என்றது காமன். அப்போ ஒரு பர்టిక్యులர் அயானுடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் இன்கிரீஸ் ஆகுது அப்படினா சாலிடிட்டி ஆஃப் தி சால்ட் டிகிரீஸ் ஆகும். ஓகே இல்ல பார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு பீக்கர் எடுத்துக்கிங்க. பீக்கர் பீக்கர்ல AgCl இருக்கு. ஓகே சோ என்ன பண்ணுங்க? கால்சியம் குளோரைடு ஆட் பண்ணுங்க. சோ அப்ப குளோரினுடைய கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகுது. ஓகே அப்ப காமன் அயானிறது குளோரின். குளோரினுடைய கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆச்சுனா ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். சோ சம் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் நடக்கும். சோ உங்களுக்கு பிரசிபிடேட் அகைன் ஃபார்ம் ஆகும். ஓகே பிரசிபிடேட் மறுபடியும் பிரசிபிடேட் ஃபார்ம் ஆகிறதுனால அதோட சால்விட்டிக்கு வரையதுன்றது. சோ AgCl இருக்கு. AgCl ல Ag உடைய கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகுது. Cl உடைய கான்சன்ட்ரேஷன் அப்படியே தான் இருக்கு. ஓகே Ag உடைய கான்சன்ட்ரேஷன் இன்கிரீஸ் ஆகுது. பேக்வர்ட் ரியாக்ஷன் கோ ஃபாஸ்டர். அப்ப AgCl பிரசிபிடேட் அதிகமா ஆகும். பிரசிபிடேட் அதிகமா ஆகும்னா அதோட சால்விட்டி என்ன ஆகும்? சொல்யூஷன்ல டிகிரீஸ் ஆகும். ஓகே சோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். KSP of AgCl is 10 power minus 10. Calculate solubility of salt. AgCl in pure water. AgCl in pure water. AgCl pure water ले रखें. अब देखो हम बोलते हैं AgCl उड़िए KSP वाले पूर्ति आ ची solubility क्या कराने. Okay so AgCl equilibrium. AgCl water equilibrium. Ag plus in aqueous medium plus Cl minus in aqueous medium. Okay, so இதுளுடைய KSP value already நமக்கு தெரியும். S square, S is equal to root of KSP. Okay, so S is equal to root of 10 power minus 10. ஏன்னா KSP value already கொடுத்தாச்சு. Okay, so கால்குலேட் பண்ணினா
10 power minus 5 mole per liter. Okay, so solubility of AgCl in pure water 10 power minus 5 mole per liter. இப்போ இந்த சொல்யூஷன்ல கால்குலேட் சாலிபிலிட்டி இன் 0.1 மோலார் ஆஃப் AgMO3. சோ இந்த சொல்யூஷன்ல கால்குலேட் S மீன்ஸ் சாலிபிலிட்டி, சாலிபிலிட்டி இன் 0.1 மோலார் AgMO3. AgCl பியூர் வாட்டர்ல இருக்கும்போது சாலிபிலிட்டி இன்புட் ஆச்சு. இதே AgCl 0.1 மோலார் AgMO3 ல இருக்கப்ப அதனுடைய சாலிபிலிட்டி என்ன அப்படி கேக்குறாங்க. அப்போ நான் ஆல்ரெடி நான் சொன்னேன், ஒரு காமன் அயன் இருக்கும்போது அதனுடைய சாலிபிலிட்டி டிகிரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப AgMO3 எடுத்துக்கங்க. AgMO3 உடைய ஈக்குவேஷன் பாருங்க, Ag+ NO3-, இது 0.1 மோலார் அப்படினா இதுவும் 0.1 மோலார், இது 0.1 மோலார் தான். ஓகே, AgCl காண பாருங்களா, AgCl எப்படினாக்கா AgCl இன் பியூர் வாட்டர், நெக்ஸ்ட் AgCl இன் 0.1 மோலார் AgMO3 அவ்வளவுதான். சோ அப்ப சால்வெண்ட்லயே சில்வர் இருக்கு, சொலிட்லயும் சில்வர் இருக்கு. சோ அப்ப சில்வர் வந்து காமன் அயன், இந்த காமன் அயன் அதிகமாக அதிகமாக அதனுடைய சால்வெண்ட்டி டிகிரீஸ் ஆகுது, அதுக்கான குவெஸ்சன்ஸ் தான் அது. இப்ப AgCl இருக்கு, சோ Ag+ Cl-, சோ இதனுடைய சால்வெண்ட்டி S. ஓகே, K ஓட வேல்யூ என்ன, K is equal to concentration of Ag plus concentration of Cl minus. Okay, divided by water. Next, KSP. Water கொண்டு வந்துருங்க. KSP is equal to concentration of silver plus. Silver plus பாருங்க, இங்கே silver இருக்கு, இங்கே silver இருக்கு. இதனுடைய concentration இங்க பாருங்க S. இங்கே 0.1. அப்ப ரெண்டுமே ஆட் பண்ணணும். ஏன்னா அது காமன் ஆயிடும் இல்லையா, ரெண்டுத்துலயுமே இருக்கு சில்வர். அப்ப ரெண்டுத்துடைய கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ எஸ் பிளஸ் 0.1 இன்ட்டு எஸ். ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட், நான் ஆல்ரெடி சொன்னேன், காமன் அயன் அதிகமாக இருக்கும்போது அதனுடைய சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். ஓகே, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், காமன் அயன் இருக்கும்போது அதனுடைய சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ இப்போ காமன் அயன் இருக்கும்போது இதனுடைய எஸ்ன்ற வேல்யூ நெக்லெக்டட். ஏன்னா இதை கூட கம்பேர் பண்ணப்ப அதனுடைய சாலிபிலிட்டி என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதை கூட கம்பேர் பண்ணப்ப இதனுடைய சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னா காமன் அயன் அதிகமாகுது. ஸோ காமன் அயன் அதிகமாகும்போது அதனுடைய சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும்போதுன்னா அதனுடைய வேல்யூ ரொம்ப லோவாக இருக்கும். லோவாக இருக்கும்போது அது நம்ம ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ எஸ் வேல்யூ நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 0.1 × S. ஸோ அப்போ KSP வந்து பாருங்க, KSP வேல்யூ நான் ரெடி கொடுத்துருக்காங்க, 10 power minus 10. ஸோ 10 power minus 10, 0.1 × 10 கொடுத்துருவாங்க, 0.1 × S. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 10 power minus 9 மோல் பர் லிட்டர். ஓகேவா, சோ அப்போ பியூர் வாட்டர்ல இருக்கும்போது அதனுடைய சாலிபிலிட்டி 10 power minus 5 மோல் பர் லிட்டர். இதே AgMO3ல அது சாலிபிள் ஆகும்போது அதனுடைய சாலிபிலிட்டி 10 power minus 9 மோல் பர் லிட்டர். இது ரெண்டு பாருங்க, இதனுடைய சாலிபிலிட்டி அதிகமா இருக்கு. பியூர் வாட்டர்ல இருக்கும்போது சாலிபிலிட்டி 10 power minus 5 இருக்கு. இது AgMO3 ஆட் பண்றப்போ 10 power minus 10 இருக்கு. என்ன ரீசன்னா, AgMO3ல இருக்கக்கூடிய AgMO3 இருக்கக்கூடிய Ag+ காமன் அயன் எஃபெக்ட்னால அதனுடைய சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா, அதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், ஏதாச்சும் காமன் அயன் இருக்கும்போது அதனுடைய சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுங்க. இது இந்த பேசிக்ஸ்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தப்பில் எடுத்து பாருங்கள், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஒரு KSP வேல்யூவோ இல்லை சாலிபிலிட்டியோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஐ நி கேபிள். தேங்க்யூ ஸோ மச்.